ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடித்த நோட் புக் ஸ்கூல் லேபிள்ஸ் தான் வந்து ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட A4 ஷீட் இல்லைன்னா ரூல்டு நோட் பேப்பர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9x2 வந்து எடுத்திருக்கேன். அதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 6 வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சிம்பிள் டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது நம்மளுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எது பண்ணனாலும் நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு டிராயிங் வரையணும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிள் டிசைன்ஸ் தான் வந்து எடுத்துருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசைன்ஸ்லாம் வந்து எடுக்கல, இந்த மாதிரி சிம்பிளாகவே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அது பார்டர் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் கூட நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கலர்லேயே வந்து இந்த பார்டர் பண்ணியிருக்கேன். பிளாக் கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோ கலர் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி லைன்ஸே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுவும் நம்மளுக்கு ஒரு டிசைன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸு. இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கலர் ஷீட் வந்து ஒரு ரவுண்ட் கலர் ஒரு ஓவல் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அது கூட சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு லேபிள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அதுக்கும் ஒரு சிம்பிளான கோன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்று விட்டு கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கும் ஒரு சிம்பிளான டிசைன்ஸே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹலோ கிட்டி யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி கலர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இந்த யூனிகார்ன் பேட் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் என் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இதுவும் ஹோம்மேடாக நம்ம எக்ஸாம் பேட் ரெடி பண்ணிட்டு தான், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூகுளில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராயிங்ஸ்லாம். ஈஸி ட்ராயிங்ஸ்னு போட்டு பாருங்கள், வரும். அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணதை ஆல்ரெடி லேபிள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே யூனிகார்ன் இங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேணுன்ற இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மேலே செல்லட்டு போடலனாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டிக்கர் இல்லாத இடத்துலலாம் நம்ம வந்து ட்ராயிங் வரைஞ்சிப்போம். இப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். ஒரு ரேபிட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்கே இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சிம்பிளான டிசைன்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணி ஹார்ட்டின்னு வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஜி வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப். இதெல்லாம் வந்து ஈஸியான ட்ராயிங்ஸ் தானே. ஓகே, இதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நெக்ஸ்டில் வந்து ஒரு பலூன் மாதிரி வரைஞ்சி அதையும் நான் கலர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் சரின்னா நீங்கள் அதை கூட வரைஞ்சி கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நேமு, ஸ்டாண்டர்ட், செக்ஷன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே வந்து எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் நேமு, ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக எழுதிக்கிறேன். இப்போ அதில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செலக்ட் போது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன்.
ஃபஸ்ட்டு மெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலட்டை பேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே சில எழுத முடியாது, எழுத முடியாததுனால மார்க்கர்லாம் வச்சா எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி பேர்லாம் எழுதி வச்சுட்டு அது மேலே நம்ம ஸ்டிக்கர் வந்து சிலட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதாமலேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏதாவது மார்க்கர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் இதை வந்து நேம் எழுதுனதில் வந்து நான் வந்து செல்லட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கீழே தரையில் வச்சு கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி செல்லட்டை இருக்கிற மாதிரி ஏதாவது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இது ஒரிஜினல் லேபிள் மாதிரியே இருக்குது இல்லையா. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுக்கு பின்னாடி நீங்கள் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கேன்ட்டு சரிங்களா. ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் செல்லட்டை போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லுத்தையும் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இதே மெத்தட் ஃபஸ்ட்டில் கூட ஃபாலோ பண்ணலாம். இது செகண்ட் மெத்தட். இது அப்படியே நம்ம கம் அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். இது செகண்ட் மெத்தட். இதே மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டுலேயும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் புக்கில் சரிங்களா. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது மேலே நான் செல்லோட்டு எதுவுமே நான் பேஸ்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு செல்லோட்டை போடுறது பின்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நோட்டில் ஓட்ட போகிறேன். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, தண்ணி பட்டா இதுவாயிரும். ஸோ இதுக்கு வேணும்னாலும் நீங்கள் மேலே வந்து செல்லோட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க சிம்பிள் மெத்தட். பட் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா மேலே சில டைப் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது கூட நீங்கள் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது, ஒன்று கம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா சில டைப்பு அது மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. என்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.